ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपाश्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भम् इकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனிடுமதில்டைசூளையொத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதிங்கிறோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்ணுழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமம் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனிமுதல்வன் எம்பெருமாம் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானு நாளே உயர் வர உயர் நலம் உளையவன் யவனவன் மயல் வர மதிநலம் அருளினன் யவனவன் அயல் ஒரு அமரர்கள் லதிபதி யவனவன் துயரரு சுடரடி துயதனாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும் அடித்தளம் ஆயிரம் பாதுகா சரஸ்வம் ஹேமாந்த மகாதேசிக சுவாமியினுடைய அற்புதமான அனுபவங்கள் சமர்த்தன பத்தி என்பதை பார்த்துக் கொண்டு வருகிறோம். அந்த சமர்த்தன பத்தி இரண்டு பகுதியாக ஏற்கனவே முதல் பகுதி பார்த்தோம், இப்பொழுது இரண்டாவது பகுதி. கொடுப்பது, அளிப்பது, சமர்ப்பிப்பது, ஆனால் உண்மையாக இங்கே அடகு வைப்பது என்று பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள். எனவே பனைய படலம் என்பதற்கு பெயர் சூட்டி தமிழில் அனுபவிக்கிறோம். 111வது பாசனம். தந்தை தன் கட்டளையை வனம் சென்று காத்திட்டான், தாயாரின் கட்டளையை ஸ்ரீராமன் நிறைவேற்ற தரளமணி பாதுகையே தம்பிக்கு உனை முடிசூட்டி முரணின்றி முடித்துத்தான் மூலகும் நன்மை பெற. ராமாயணம் அற்புதமான சரித்திரம். ராமன் தர்மத்தின் தலைவனாக, ராமோ விக்கிரகவான் தர்மகா என்று சொல்லப்படுகிறது. இரண்டு வரங்கள், 14 ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டும். தாயரும் சலைகள் தாண்டி காந்தரும் கவுமைக்கும் பூஜிவின் காணலின் புண்ணிய சுலைகளாடி 72 ஆண்டி வா என்பது கட்டளை. தந்தை சொல்லி அதை தாய் வழிமுறுகிறாள். இந்த பாசுரத்திலே இரண்டு வரத்தையும் எப்படி ராமன் நிறைவேற்றினான் என்பதை பேசுகிறார். தந்தை தன் கட்டளையை வனம் சென்று காத்திட்டான், தந்தையின் கட்டளையை வனம் சென்று காத்திட்டான், தாயாரின் கட்டளையை ஸ்ரீராமன் நிறைவேற்ற தரளமணி பாதுகையே தம்பிக்கு உடையே முடிசூட்டி முரணின்றி முடித்திட்டான் உலகும் நன்மை பெற. லோகக்ஷேமத்திற்காக ராமாயணம் அற்புதமாக காட்டப்படுகிறது. தந்தையின் கட்டளை, தாயின் கட்டளை என்று இங்கே சொல்வதற்கு காரணம், தாய்க்கு முக்கியமானது பரதனுக்கு பட்டம், அடுத்தது ராமன் காத்து, அதற்கு விரோதம் வரக்கூடாது என்பதற்காக ராமனை காட்டுக் கருப்புகிறார். தந்தை நேரடியாக கட்டளை இடாவிட்டாலும் வரம் சத்தியம் என்ற ஒரு காரணத்தினாலே வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் திறந்த வள்ளல் என்று பேசுவான் கம்பன். அதில் வாய்மையை காப்பதற்காக ஆக ராமபிரான் தந்தையின் கட்டளையை வனம் சென்று காத்தித்தான், தாயாரின் கட்டளையை ஸ்ரீராமன் நிறைவேற்ற தரளமணி பாதுகையே தம்பிக்கு உனை முடிசூட்டி. தம்பி ஏற்க மறுக்கிறான், சமயனை முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறான். இப்போது தர்ம சங்கடமான நிலையை காப்பாற்றுவதற்காக பரதனுடைய வேண்டுகோளின்படி
ராமனுடைய அற்புதமான நிர்வாகம் பாதுகையை தந்தளிக்கிறான். தரவமணி பாதுகையே தம்பி கூனை அடியை முடியாக்கி ஆக பட்டாபிஷேகம் நடக்கிறது. ஆனால் அது பாதுகைக்கு நடக்கிறது. அந்த பாதுகை இப்போது அடியணியானது முடியணியாகிவிட்டது பரதனுக்கு. முரணின்றி முடித்திட்டால் மூலகம் நன்மை பெற யோகக்ஷேமம் என்று சொல்லி உலகத்துக்கெல்லாம் ஒரு அற்புதமான வழியை ராமபிரான் காட்டி எழுதினான். 112 பாசலம் அடுத்தது. எங்கைதனை முடிதன்னில் சடையப்பைத்தான் தங்க திருவடிகள் தமை பரதம் முடி வைத்தான். கங்கைதனை முடிதன்னில் சடையப்பன் வைத்தான் தங்க திருவடிகள் தமை பரதம் முடி வைத்தான். கங்கையது மங்கையோரி பாதக்கு அருள் செய்ய கங்கையது மங்கையோரி பாதக்கு அருள் செய்ய தங்கும் புகழ் பெற்றான் சிவன் போல பரதாழ்வான். தங்கும் புகழ் பெற்றான் சிவன் போல பரதாழ்வான். இங்கே பரதனுக்கும் சிவனுக்கும் ஒரு ஒற்றுமை காட்டுகிறார். கங்கைதனை முடிதண்ணி சடையப்பன் வைத்தான். சிவம் சிவமாவதற்காக மங்களமாவதற்காக கங்கையினுடைய ஸ்பர்சம் புண்ணியாபாஜனம் என்று சொல்வது போல புனித நீராட்டம். கங்கைதனை முடிதண்ணில் சடையப்பன் வைத்தான். பரதன் என்ன செய்தான்? தங்க திருவடிகள் தமை பரதன் முடி வைத்தான். பாதுகே யமபூஷ்டே என்று பொற்றாமரையடிகளை முடியே காண்கினான். கங்கையது மங்கை ஒரு பாக கரு செய்ய தங்கும் புகழ் பெற்றான் சிவனும் போல பரதான். அவன் கங்காதரனானான், இவன் பாதுகா சேவகனானான். எனவே கங்கை சிவனை தூய்மைப்படுத்தியது போல இங்கே பாதுகையானது பரதனுக்கு பெருமை சேர்த்து புனிதமாக்கியது. இப்படி இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். கங்கை வந்ததனாலே சிவனுக்கு இன்னும் பெருமை அதிகமாகியது. திருவடி நிலைகளை பரதன் பெற்றதனாலே பரதனுடைய பெருமை அதிகமாகியது. இப்படி இரண்டையும் இங்கே ஒப்பிட்டு பார்க்கிறார். அடுத்த பாசுரம் 113. சிறியதை துறந்துவிட்டால் பெரியது பெறலாகும் ரகுகுலத்திலகந்தான் புதமே. சிறியதை துறந்துவிட்டால் பெரியது பெறலாகும் ரகுகுலத்திலகந்தான் அடிநிலையர் புதமே. ஏழுலகும் காக்கும் இது திருவடி காக்க ஏழுலகும் காக்கும் எழுத்திருவடி காத்த இருநிலை பெறுவதற்கே முடியதை மறுத்தானோ. இருநிலை பெறுவதற்கே முடியதை மறுத்தானோ. சிறியதை துறந்துவிட்டால் பெரியது பெறலாகும். அல்ப சந்தோஷத்தை விட்டால் பெரியது கிடைக்கும். ஸ்பெஷல் டிசைடு ஸ்பெஷல் டபுள் என்று சொல்லுவார்கள். உடனே ஒரு இன்பத்தை அனுபவிப்பை விட இன்பத்தை ஒத்தி போட்டால் பல சமயங்களில் இன்பம் வெட்டி பாவம். சிறியதை துறந்துவிட்டால் பட்டாபிஷேகம் வேண்டாம் என்று சொன்னானா பெரியது பெறலாகும் என்னாயிற்று என்றான். ரகுகுலத்தில் அடிநிலையர் போதே பாதுகை கிடைத்தது. அந்த பாதுகைக்கு என்ன பெருமை? ஏவிலகும் கக்கும் எழு திருவடி காத்த ஏழுலகும் காக்கும் எழில் திருவடி காத்த இருநிலை திருவதற்கே முடியதை மறுத்த. அயோத்திக்கு அதிபதியாக கோசல சாம்ராஜ்யத்தினுடைய ராஜ்யாதிகாரியாக ராஜனாக இருப்பதை விட அது சிறியது. இருலகும் தனிக்கோள் செல்ல வீற்றிருந்த எம்பெருமான் அவனை காப்பாற்றிய அவனுக்கு தான்
தாரக போஷக போக்கியமாக இருந்த பாதுகை. எனவே அப்படிப்பட்ட அந்த பாதுகை இப்பொழுது பரதனுக்கு கிடைத்தது. எனவே சிறியதை துறந்து பெரியதை பிடித்திருக்கிறார். அடுத்து 114வது பாசுரம். பரதனின் போலே பாதுகை மீதேறி பதனக ஒளியாலே பட்டாபிஷேகம் அதிலே நடந்ததும் பின்னால் நந்தியம் பதிகண்ணில் பாதுகையே பெற்றாய் பட்டாபிஷேகமதை. பரதனின் மனம் போல பாதுகை மீதேறி பதனக ஒளியாலே பட்டாபிஷேகமதே. ராமபிரான் பாதுகையில் மேலே ஏறி அப்பொழுது சந்திரன் போல இருக்கக்கூடிய அழகான நகங்கள், அந்த சந்திர அமுதம் மாதிரி அந்த ஒளி சுடர்கள், நிலா அந்த சுடர்களாலே அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் முதலே ஆனதான். நடந்ததான் நந்தியம் பதி தண்ணில் பாதுகையே பெற்றாய் பட்டாபிஷேகம். எனவே முதலிலே ராம திருவடிகளாலே பட்டாபிஷேகம் நடந்தது. பிறகு அங்கே வசிஷ்டரை கொண்டு பாதுகா பட்டாபிஷேகம் அயோத்தியை நடந்தது என்று இங்கே ஈசக சுவாமி அற்புதமாக நமக்கு அருள்கிறார். அடுத்தது 115வது பிரியுமா பத்தினியை பதியவர் அணைப்பது போல் திருவடி உடையார தழுது அது உண்மைதான். பிரியும் பத்தினியை பதியவர் அணைப்பது போல் திருவடி உனையார தழுவியது உண்மைதான். முனிவரின் தலைவர் அவர் வதித்தரவுரை கேட்டு முனிவர்கள் பாதுகை தினம் தினம் துதித்தனரே. முனிவரின் தலைவர் அவர் வதித்தரின் உரை கேட்டு முனிவர்கள் பாதுகையை தினம் தினம் துதித்தனரே. பாதுகையின் பெருமையில் இங்கே சமர்ப்பண பத்தி தனையப்பள்ளத்திலே அற்புதமாக பேசிக் கொண்டு வருகிறார். பிரியும் பத்தி நிலை பதியவர் அணைப்பது போல் தண்டகாரண்யத்தில் சந்திரஸ்வாசத்ருகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் வதுஷ்டா வைதேகி சத்தாரம் பரிசஸ்வதி பிரியும் பத்தினியை அணைத்தார் என்பவர். அதுபோல இங்கே பாதுகை பிரியும் முன்னாலே அந்த திருவடி திருவடி நிலைகளை அழுத்தி ஆற கழுவியதான். பிரியும் பத்தினியை பதியவர் அணைப்பது போல் திருவடி உனையார தழுவியது உண்மைதான். முனிவரின் தலைவரவர் வகித்த உரை கேட்ட முனிவர்கள் பாதுகையை தினம் தினம் துதித்தனர். வசித்த அந்த பாதுகையின் பெருமைகளை சொல்லி அது ராமனாலே அங்கீகரிக்கப்பட்டது. ராமன் வேறல்ல பாதுகை வேறல்ல என்ற ஒரு அற்புதமான விசேஷத்தை இங்கே விளக்கிய பொழுது முனிவர்களெல்லாம் தினந்தோறும் பாதுகையை துதிக்க ஆரம்பித்தார்கள். பாதுகா தியானம் அன்று முதல் தொடங்கிவிட்டது என்று பேசுகிறார். இப்படி பாதுகா வந்தனம் தொடர்கிறது. 116வது பாசுரம். பெருமையின் பிறப்பிடமே பெருமையை பெறுவதற்கே இறையும் முனையடைந்தார். பெருமையை பெற்றதன் பின்வருமையாம் வனத்தினிலே பெருமையாம் திருவடிகள் விரைவாக நடந்ததம்மா. பொறுமையின் பிறப்பிடமே பாதுகைக்கு பொறுமை அதிகம். ஏற்கனவே பூமியைப் போல பாதுகை என்று பார்த்தோம். இப்பொழுது பாதுகை மேலே ஏறி நின்று இந்தருமான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அனுகிரகிக்கிறார் என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்கே வேறு மாதிரியும் சிந்திக்கிறார் சுவாமி. பாதுகையை அணைத்த பொழுது பாதுகை இவரிடத்தில் சக்தியை பெறவில்லையா, பாதுகையிடத்திலிருந்து இவர் சக்தியை பெற்றார் என்றும் ஒரு நிர்வாகம் செய்கிறார்கள். பொறுமையின் பிறப்பிடமே புனிதனற் பாதுகையே பெருமையை பெறுவதற்கே
பாதுகையில் இருக்கிறது பெருமையை பெற்றாராம் சக்தியை பெற்றாராம். எனவே அங்கே பாதுகை சக்தி அளிக்கப்படவில்லை பாதுகைக்கு, பாதுகையிலிருந்து இவர் சக்தி பெற்றார் சொல்லப்படுகிறது. எனவே பெருமையை பெற்றதின் பின் வறுமையாம் வனத்தினிலே வெறுமையாம் திருவடிகள் விரைவாக அந்த சக்தியால் தான் காணகமெல்லாம் திரிந்து கரிய திருமையின் வாட்டம் காண அந்த சக்தி மலை அதிபலை என்ற மந்திரம் உபதேசித்து எப்படி விஸ்வாமித்திரம் மூலம் ராமனுக்கும் லட்சுமணுக்கும் சக்தி வந்ததோ அதுபோல இந்த பாதுகையை அணைத்ததனாலே ராமனுக்கு சக்தி வந்ததாக பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள். 117வது பாசலம் அடுத்தது. பதமலர்கள் தனை வீட்டு பரதன் முடியேறி அரியணையது என்றே அமர்ந்தது பாதுகமே. பதமலர் தனி விட்டு பரதன் முடியேறி அரியணையது என்றே அமர்ந்தது பாதுகமே. இரு பேருகளை இக பரசுகங்களையே இரு பேருகளை இக பரசுகங்களையே பாதுகம் தரும் என்றே பலருமே பரவி நின்ற பாதுகம் தரும் என்றே பலருமே பரவி நின்ற தர்ம அர்த்த காமிய மோட்சம் என்று சத்துவித பல புருஷார்த்தம் நான்கு மீம்புகள் பெரும் பேர் என்று சொல்வார்கள். இங்கே பரதன் தலைமையிலே ஏறி அமர்ந்தது பதமல்லது தனைவிட்டு பரதன் தல் முடியேறி அதையே சிம்மாசனமாக நினைத்துக் கொண்டதான். அரியணை அது என்றே அமர்ந்தது பாதுகமே இரு பேருகளை ஈக பர சுகங்களையே பாதுகம் தரும் என்றே பலருமே பரவி நின்ற ஆசனங்களை சொல்வதாகவும் பெரியவர்கள் அனுபவிக்கிறார்கள். எம்பெருமானுக்கு திருவாராதன காலத்திலே பூஜை சமயத்திலே ஆசனங்கள் என்று சொல்லி மந்திராசனம் ஸ்தானாசனம் அலங்காராசனம் போஜ்யாசனம் யாத்திராசனம் பெரியங்காசனம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது மாதிரி இங்கே முதலிலே பரதனுடைய தலையிலே அமர்ந்து அதற்கு பிறகு சிம்மாசனத்திலே அமரப்போகிறது. இப்படி பின்னாலே சிம்மாசனத்திலே அமர்வுக்கு முன்னாலே பரதனுடைய திருமொழி அமர்ந்த போதே தங்களுக்கு எல்லா பேரும் கிடைத்து விட்டதாக எல்லோரும் நம்பினார்கள். ஈரிரு பேர்களை நான்கு புருஷார்த்தங்கள் அத்தனையும் பெற்றுவிட்டதாக கருதினார்கள் என்று 117வது பாசுரத்திலே அருள்கிறார். 118வது பாசுரம் ராமனின்னான என்றே காதுகை தனையின்மே பரதனும் முடிமேரே பரிவுடன் உனை கொண்டான் நீரது நான்கு புறம் சூண்டிடு உலகத்தை வேறொரு துணையின்றி பாதுகத்தால் திடீயனாக கூற்று ஒருவரையும் வேண்டா குற்றவா என்று சொல்வார்கள். அப்படி ஆச்சாரிய பக்தியை எல்லா சக்தியும் அளிக்கும் என்பதை இங்கே மறைமுகமாக காட்டுகிறார் என்று பேசுவார்கள். பாதுகையே இங்கே அரசனாக விட்டது. எனவே நான்கு புறம் நீராலும் கலசூழ்ந்த இந்த உலகம் அந்த உலகத்தை பாதுகையின் துணையோடு வேறொரு துணையின்றி ஆட்சி செய்தான் பாதுகத்தின் சக்தி அவ்வளவு பெரியதாக இருந்தது என்று இங்கே பேசப்படுகிறது. இவர் யாருக்கும் உட்படாமல் பாதுகா சேவகனாக பரதன் விளங்குகிறார். 119வது பாசுரத்தை அடுத்து பார்க்க இருக்கிறோம். பாதகங்கள் தீக்கும் என மாதவர்கள் முடிந்துவிட்ட பாதகங்கள் தமையை என் தம்பிக்கு தந்தருடன் பாதகங்கள் தீர்க்கும் என மாதவர்கள் முடிந்திட்ட பாதுகங்கள் தமை எண்ணன் தம்பிக்கு தந்தருள அந்தளவன் அலங்கரிவன் அணிவதற் பாதுகங்கள் வண்ணோ உரை காட்டிடவே எண்ணம் திண்ணமாக்கிடுவே. இங்கே ஒரு அற்புதமான விஷயத்தை சுவாமி சாதிக்கிறார் அருள்கிறார். பாதங்கள் தீர்க்கும் என மாதவர்கள் முடிந்திட்ட பாதகங்கள் தமை எண்ணன் தம்பிக்கு தந்தருள அந்த பாதுகையை ஏற்றுக்கொள்கிறான் பரதன். அண்ணன் அவன் அரங்கனிவன் அணிமலர் பாதுகங்கள் ராம பாதுகம் இப்போது ரங்கநாத பாதுகமாக நமக்கு காட்சியளிக்கிறது. இதை பற்றி பேசுவதற்கு எனக்கு சக்தி போராது என்கிறார் சவிதார்க்கிக சிம்மம். எனவே எனக்கு அந்த சக்தியை பாதுகையை நீயே தர வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே வைஷ்ணவர் முதலானவர்கள் போற்றி அந்த பாதுகத்தை
அடியேனும் போற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறே, எனக்கு சக்தியை கொடு என்று கேட்டு ராம பாதுகை ரங்கநாத பாதுகையாக இங்கே அற்புதமாக அனுபவிக்கிறார். 120வது பாசுரம் சமர்ப்பண பந்ததி பனையப்படத்திலே இறுதியான பாசம். தனக்கும் இல்லாத பாதுகமே உணையடைந்தே, தனக்கு நிகழில்லாத பரதம் தன் கையறுத்த, தனக்கோம இல்லாத பாதுகமே உடையடைந்தே, தனக்கு நிகழில்லாத பரதம் தன் பரிகருத்தான், எனக்குற்ற இவனைத்தும் போக்கடிக்கப்பட வேண்டும், எனக்குற்ற இவனைத்தும் போக்கடிக்கப்பட வேண்டும், என் செல்லி பரிவட்டம் ஆகிய நீ காத்தருள்வாய், என் செல்லி பரிவட்டமாகிய நீ காத்தருள், தனக்கோம இல்லாத பாதுகமே, தனக்கும் இல்லாதால் பால் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாக்கள் அறிவு என்றார் திருவள்ளுவர். உப்பிலாத பெருமாள் உப்பிலியப்பன் என்று பேசுவார்கள். தானே தனக்கு உப்பு, வேறு எதுவும் இல்லை, அத்வித்தீயனாக இருக்கிறான். அதுபோல பாதுகையும் தனக்கும் இல்லாத பாதுகமே உணையடைந்தே, தனக்கு இவர் இல்லாத பரதம், பரதம் அப்படியே ராமாயணத்திலே ராமனை போல ராமன் தான் இருக்க முடியும், இலக்கோனை போல இலக்கம் தான் இருக்க முடியும், பரதனை போல பரதம் தான் இருக்க முடியும், சத்துருபனை போல சத்துருபன் தான் இருக்க முடியும் என்றாலும் அல்லே பரதன் தன்மை நிற்கிறான். ஏற்கனவே பார்த்தோம் ஆயிரம் ராமர் என்றும் எண்ணில் கூடி ராமர் என்றும் பார்த்தோம் பரதனை. காரணம் பரிப்பவன் பழியை தாங்கினான். அந்த பரதன் கோசலை சிறு சந்தேகப்பட்டாள், ஜனங்கள் சந்தேகப்பட்டார்கள், உவன் சந்தேகப்பட்டார், பரத்வாஜர் சந்தேகப்பட்டார். இப்படி கை வளர்க்கும் செவினியை என்று தன் தாயை அறிமுகப்படுத்துவான் குகனுக்கு பரதன். இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு 14 ஆண்டுகள் ராமனைப் போலவே காட்டிலே ராமன் இருந்த நிலையிலே நாட்டிலே பரதன் இருந்து 14 ஆண்டுகள் தவம் புரிக்கிறான் என்று சொன்னால், தனக்கோம இல்லாத பாதுகமே உனையடைந்தே, தனக்கு நிகர் இல்லாத பரதன் தன் பையறுத்தான், எனக்குற்றையை அனைத்தும் பொக்கடிக்கப்பட வேண்டும், அப்படியே பாதுகையே பரதன் பழி தீர்ந்தது போலவே அடியேன் காத்தருள வேண்டும், என் சென்னின் பரிவட்டமாகியே நீ காத்தருள. இப்படியாக பனையப்படலம் முடிகிறது. அடுத்து பயணப்படலம் என்று பாதுகையின் பயணம் பிரதிப்பிரஸ்தான பத்தி என்பதை அனுபவிக்கிறோம். ராமாயணத்தில் ராமனுடைய பெருமை பாதுகையின் பெருமை அற்புதமாக காட்டப்படுகிறது. பாதுகையே ராமாயணமாக உள்ளதாகவும் அனுபவிப்பார்கள். அப்படிப்பட்டதை தொடர்ந்து அனுபவிப்போம். மங்களம் கோசலேந்திரமதனீய குணாத்மய சக்கரவர்த்திகனோதாய சர்வோமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகனசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.